மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மிதுனம், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் மார்ச் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது? புதன் வந்து 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சவுடனே அவருடைய அந்த ஸ்ட்ரென்த், அதாவது அவருடைய அந்த பலமான ஒரு ஏரியாவில் இந்த புதன் வரும்பொழுது உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்கள் மைண்ட் முதல்ல ஒரு ஃப்ரீ ஆகும், கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் மிதுன ராசிக்கு மெயினாக நடக்க போகுது. புதன் எந்த இடத்துல இருக்காருன்னு நம்ம பர்டிகுலராக பார்க்கணும். ஸோ புதனுடைய பொசிஷன் அப்படின்ற போது கும்பம், கும்பத்தில் சூரியனோட வந்து இந்த புதன் இருக்க போது, சூரியனோட புதன் இருக்கும்போது மாணவர்களுக்கு மெயினாக எஜுகேஷன், இந்த ப்ரொஃபஸர் இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் லைனில் இருக்கீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் இருக்கீங்கன்னா எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும், புதனால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான ஒரு ஆடம்பர வாழ்க்கை அல்லது அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை புதன் கொடுக்கும். இது இன்னொரு விஷயமா உங்களுக்கு நடக்க போகுது இந்த மார்ச் மாதத்தில். ஸோ மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10ல வந்து உங்களுக்கு சூரியன், 14th of March 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியனுடைய டிரான்சிட் நடந்ததுன்னா அந்த டிரான்சிட் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி, செவ்வாய், குரு இந்த 3 கோள்களும் உங்களுடைய ராசிக்கு, அது நீங்கள் மிதுன லக்னமாகவும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திக்கக்கூடிய காலம் 22nd of March. 22nd of March மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் கன்ஜக்ஷன், உங்களுடைய ரோகாதிபதி இந்த செவ்வாய் சனியோட இணையக்கூடியவர், 6க்குடையவன் 8க்குடையவன் இணையும் பொழுது இது தேவையற்ற சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் குருவும் அதே 8ஆம் இடத்துல இணையும், எப்போன்னா 30th of March. ஸோ 22nd and 30th வந்து உங்களுக்கு 2 கோள்கள். இதில் வந்து 28th of March சுக்கரன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ 12ல வந்து சுக்கரன், 8ல வந்து செவ்வாய், அதே 8ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சனி, அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 6, 8, 12 இதெல்லாம் இணையிற ஒரு டைமில் இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கணும், எப்படி இந்த மாதத்தை வந்து நம்ம கேர் எடுக்கணும்னா, மந்த் எண்டு அதாவது 22nd பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸுடைய மூமெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா புது முயற்சிகளை எடுக்கும்பொழுதோ இல்லை செய்யும்பொழுதோ கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. இப்போ நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு புது பலன் தான் நான் சொல்கிறேன். உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் மிதுன லக்னமாகவும் இருக்கிறீங்களான்றதை முதல்ல உறுதிப்படுத்துங்க. ஒருவேளை வேறு லக்னமாக இருந்தால் பலன்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். தசாபுக்திகள் வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, யோகமாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை வீக்கான தசாபுக்தியாக இருக்குதுன்னா இது கொஞ்சம் பேடாக எஃபெக்ட் பண்ணும். பர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு சனி ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, செவ்வாய் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னா இந்த கன்ஜக்ஷன் வந்து சில எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம். ஒருவேளை ஜனனக்கான ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த கோள்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்குது, எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது, எந்த வகையிலையும் தோஷம் செய்யாது அப்படின்ற உறுதிப்படுத்திட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த டிரான்சிட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபைட் பண்ண தான் உதவுமே தவிர நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. எதையும் நினச்சி பயப்பட தேவையில்லை. எதையுமே உங்களுடைய பர்சனல் டேட்டா வச்சு தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சனி செவ்வாய் குரு இணையிறது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறதா இருந்தால் ரொம்ப யோசனை பண்ணுறது நல்லது. புதிய அதாவது புது வேலை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் எடுக்கிறீங்க, வேறு எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களை வந்து நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். சுக்கரனுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் ஃபேவராக இல்லாததுனால நிறைய செலவுகள் இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது ஃபேவர். எஜுகேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, ஏன்னா புதன் சூரியன் இருக்கிறதுனால கல்வி, மாணவர்கள், அவர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். மற்றபடிக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 23-25 கரியர் ரிலேட்டாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்குது, சேஃப். ஹெல்த் வைஸ் மெயினாக ட்ராவல் பண்ணும்போது 8ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், இந்த கரண்ட் ரிலேட்டட் அதாவது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் டீல் பண்ணும்பொழுது ஏதாவது வந்து ஒரு விபத்து ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும்னு கிடையாது, எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, ஏன்னா 8ஆம் இடத்துல இந்த கன்ஜக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட்
ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. கடவுளை நம்பிடுங்க, எப்போவுமே வணங்கி வெளியே செல்லுங்க. சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு தானம் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு வரக்கூடியது வந்து விலகி போகும். இதெல்லாம் சேஃபாக இருந்தீங்கன்னா மிதினத்தை இந்த மார்ச் மாதத்தை அழகாக கடந்து வரலாம். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கல்யாண பேச்சுகள் கூட இந்த மாதம் நீங்கள் பேசுகிறதா இருந்தீங்கன்னா பிஃபோர் 14 வந்து பேசுறது கொஞ்சம் சேஃப். ஏன்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய ஃபேவரபிள்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. மெயினாக வந்து செவ்வாய் 7-8 ஸ்தானங்கள் இருக்கும்போது கல்யாண பேச்சு எடுத்தாலே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் அமைதியாக எதிர்மறையாக யாராவது பேசினாலும் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை சில கெட்ட நேரத்தில் நம்ம செய்கிறத விட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணோம்னா அது காலத்துடைய சூழ்நிலை தானவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த ஒரு மாதம் தானே, அடுத்த மாதங்களில் கோள்கள் மாறிடும். மெயினாக மாத கோள்கள்லாம் குயிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மிதுன ராசிக்கு நான் சொல்கிற அட்வைஸ் அண்ட் என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜிக்கலாக அந்த பிளானுடைய மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பர்த் சார்ட்டில் யோகமான நேரமாக இருந்தால் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். வீக்கர் சைடில் உங்களுக்கு தசா ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க, முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க, முக்கியமான வாழ்க்கையில் வந்து தேவையான டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா யோசித்து ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிஸ்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துன்னா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன். ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன். புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானட். இந்த பிளானட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அந்த லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானட். இப்போ நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும், பகை சாரங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை பேச்சு பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி